வணக்கம், திஸ் இஸ் கலைமணி ஃப்ரம் நேவிகேட் யுவர் பேஷன், காரைக்குடியிலிருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டு சூஸ் அ பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது என்னென்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2016 இந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் பற்றி எவ்ரி இயர் டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம தமிழக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 2018 டேட்டா பார்த்தீங்கன்னா, 31 அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அதோட அஃபிலியேட்டட் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு நீங்கள் அதை வந்து நீங்கள் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 18-19 ஒரு 31 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு டாப் 100 இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் ரேங்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ஒரு டாப் 200 இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்தியாவோட ரேங்கிங் வந்துட்டு இருக்கு. அதில் 2019-20 ஒரு 22 அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருந்துச்சு. 2021 அதாவது லாஸ்ட் இயரில் ஒரு 23 காலேஜஸ் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து என்ஐஆர்எஃப் வெப்சைட். நீங்கள் பாருங்கள், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ இதில் நீங்கள் போய் நீங்கள் ரேங்கிங் அப்படிங்கிற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, 2016 2021 வர உள்ள ரேங்கிங் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஒன். ஸோ இன் 2021 எந்தெந்த டொமைனில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் கிளிக் திஸ் இன்ஜினியரிங் ஒன். ஸோ இதில் போயிட்டு ஒரு 200 காலேஜஸ் ஒரு லிஸ்ட் இருக்கும், சரிங்களா? சார், இதில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது பெஸ்ட் எது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் டைப் தமிழ். ஸோ தமிழ்நாடுல பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சு. இப்போ பாருங்க, டாப் மோஸ்ட் ஐஐடி, என்ஐடி திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் இது ரெண்டு டீம்டு யூனிவர்சிட்டி, தென் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என், பிஎஸ்சி டெக், அதுக்கப்புறம் நம்ம தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ கிருஷ்ணா, குமரகுரு. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஒன் பாயிண்ட், சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இயர்லையும் எந்தெந்த காலேஜஸ் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுங்க, 2016-2021 வரை, சரிங்களா? இது நம்பர் ஒன். ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, நாக் அக்ரிடேஷன். இந்த நாக் அக்ரிடேஷன்ங்கிறது எப்படின்னா, எப்படி நம்ம இப்போ சிபிஎஸ்இ போர்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் வந்து இட் வில் பி அவார்டட் இன் கிரேட்ஸ். அதே மாதிரி நாக்ங்கிற அந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு காலேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கிரேடு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி A++ நாக் அக்ரிடேஷன், அழகப்பா யூனிவர்சிட்டி A+ நாக் அக்ரிடேஷன், இது மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி போய் பார்க்குறதுங்கிறத நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டேட்டா வந்து இந்த கிரேடுங்கிறது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து நாக் அக்ரிடேஷனோட வெப்சைட். இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன கேட்டகரியில் வந்து டாப் மோஸ்ட் கிரேட் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதை எப்படி வந்து எவால்வேட் பண்ணுறாங்கிறத நம்ம காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. நம்பர் ஒன், அங்கே கரிக்குலம் எப்படி இருக்கு, நம்மளோட சிலபஸ் எப்படி இருக்கு, தென் டீச்சிங் மெத்தடாலஜி அண்ட் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ரிசர்ச், அந்த R&D வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ பணம் வந்து R&Dக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்குள்ள உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேற என்ன ஸ்பெஷல் இது இருக்கு, கேர் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டூடெண்ட் சப்போர்ட், கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இனோவேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ இது மாதிரி ஒரு 7 காரணியை வச்சு தான் இந்த கிரேட் சிஸ்டம் அலாட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த கிரேடு. ஸோ இப்போ பார்ப்போம், இது வந்து 4 கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 4 வந்து. ஸோ அதில் இப்போ 3.5-4 வர அந்த நாக் அதில் கிரேடிங் வந்துருச்சுன்னா அது வந்து A++ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3.26-3.5 A+, அடுத்தது வந்து ஏ, B++, B+, B+C. ஸோ இப்போ நான் ஒரு சில காலேஜஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்ப்போம் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாருங்கள், கிரேட் வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது, இதுக்கு வந்து நாக் அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க, தென் இட் இஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அதாவது பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷனை அவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க டேட்டா வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. தென் இஃப் ஜஸ்ட் சி திஸ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் பாருங்கள் அதில் A++ இருந்துச்சு, இதில் A+. அதே மாதிரி என்ஐஆர்எஃப் இன்ஜினியரிங்கில் எத்தனாவது இதில் இருக்குது, தென் ஆர்கிடெக்சரில் எத்தனாவது இதில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. தென் ஐ வில்
tell another best college. இப்ப பாருங்க மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், this is also one of the best engineering college. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல NAAC accreditation with A grade. So in the grade ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நீங்க மார்க். சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் NAAC accredited அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது வந்து குறைவான கிரேட்ல உள்ள காலேஜஸ்னு அர்த்தம். நீங்க வந்து சில பி கிரேடு உள்ளவங்களும் NAAC accreditation தான், சி கிரேடு உள்ளவங்களும் NAAC accreditation தான். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ லுக் அட் விச் கிரேட், NAAC-ல எந்த கிரேடுங்கிறது நீங்க பார்க்கறது கரெக்டாக இருக்கும். செகண்ட் NIRF ரேங்கிங்கையும் பார்க்கணும். இப்போ தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நம்ம வந்து இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனோட வெப்சைட். இது பாருங்கன்னா AUCOE. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் நான் ஆட் பண்றேன். ஸோ இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் யூ ஹேவ் டு கிளிக் திஸ் ஒன். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் 2010 இயர் 2010ல இருந்து 2020 வரை உள்ள டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் 2019 வரை மட்டும் பார்த்தா போதும். 2020லேருந்து எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் திஸ் டேட்டா. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் ஒரு 2018 இது ஒரு நான் எக்ஸாம்பிள் காட்டி காமிக்கிறேன். ஸோ இதில் நம்ம பார்ப்போம் நான் அட்டானமஸ் காலேஜஸ். ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸ் எத்தனை இருந்திருக்கு 2018-19 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 496 காலேஜஸ் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, எவ்வளோ பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கும். இட் வாஸ் லிட்ரலி ஷாக்கிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய 20% 30% இதுதான் பாஸ் பர்சன்டேஜ் பக்கத்தில் உள்ளதெல்லாம். ஸோ ஹாவ் அ லுக் அட் இட். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 70% மேலே உள்ள இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பெஸ்ட் காலேஜஸோட லிஸ்ட் நம்ம, அதாவது வந்து அங்கே உள்ள பாஸ் பர்சன்டேஜை நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா என்னென்னா நம்ம மூணு காலேஜஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ங்கிறது வெறும் மூணே மூணு இன்ஸ்டியூஷன் தான். இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை சிஇஜி, எம்ஐடி அண்ட் ஏசிடெக். இதை தவிர ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, தட் வாஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் உள்ள. இது பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர், எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, பாசிங் பர்சன்டேஜ் ரைட். ஸோ 70% நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 70% மேலே உள்ள இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறது எப்படின்னா என்ன காலேஜை வந்து இன்ஜினியரிங் காலேஜை பெஸ்ட்டான காலேஜை ஐடென்டிஃபை பண்ணுறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு காலேஜிலுள்ள கட் ஆஃப் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடான லிங்க்ஸ் ஃபுல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச்.